அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 82. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரையாளராக மலேசியாவினுடைய தேசிய வகை தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியை மதிப்பீட்டு மரியாதைக்குரிய செல்வி சாலினி பரமசிவன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மேனாள் மாணவர். நல்லதொரு பணியை தேர்ந்து அவர் 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருவது, ஆசிரிய பணியை புரிந்து வருவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றது. நவீன இலக்கியங்களிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஜெயமோகனினுடைய தமிழ் விக்கியிலே தொடர்ச்சியாக மலேசிய ஆளுமைகள் குறித்து எழுதி வரக்கூடிய இளம் எழுத்தாளர் என்று இவரை சுட்டலாம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியிலே 2020 உலக தமிழ் படைப்பாளர்களினுடைய படைப்புகள் என்ற பொறுமையிலே பன்னாட்டு அளவிலான ஒரு கருத்தரங்கம் நிகழ்ந்தது. அந்த கருத்தரங்கத்திலே அவருடைய கட்டுரை சிறந்த ஆய்வாளருக்கான ஒரு தன்மையை பெற்று முதல் பரிசினை வென்றது என்பதும் இங்கே குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. பல்வேறு புத்தாக்க போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய பெருந்தகையாளரும், இன்று நம்மிடையே சிங்கப்பூர் எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடிய சீனலட்சுமி என்கின்ற சிறுகதை குறித்து பேச இருக்கின்றார். எப்பொழுதுமே புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய எழுத்துக்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய வாழ்க்கை சிக்கல், கல்வி சிக்கல், புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய பண்பாட்டு சிக்கல் போன்றவற்றை எல்லாம் எடுத்துரைப்பதாக இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் பேசுகின்ற பொழுது உணர்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த சிறுகதையும் எந்த வகையில் அமையப் போகிறது என்ற ஒரு பெரும் ஆவலோடு நாங்கள் காத்து நிற்கின்றோம். இப்பொழுது செல்வி சாலினி பரமசிவன் மலேசியா ஆசிரியை தேசிய வகை தமிழ் பள்ளியினுடைய அந்த ஆசிரியர் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடுகிறோம். அறிமுகம் செய்த அருள்மொழி நன்றி அம்மா அவர்களுக்கு நன்றி. சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும், நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளரான மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் அவர்களுக்கும், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் ஆய்வியல் பிரிவு தலைவர் முனைவர் அருள்நாதன் அவர்களுக்கும், விரிவுரையாளர்கள் அனைவருக்கும், மற்றும் இன்று இயங்கலையில் இணைந்திருக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் வணக்கம். இன்று நான் இந்த வாசிப்பு முற்றத்தில் கருத்துரைக்க உள்ள நூலின் தலைப்பு சீனலட்சுமி. இந்த சீனலட்சுமி சிறுகதை நூல் தொகுப்பு வந்து சிங்கப்பூர் எழுத்தாளரான லதா அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். இது சிங்கப்பூர் எழுத்தாளரான லதா அவர்களால் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் இந்த கதைகள் அனைத்துமே வந்து மலேசிய சூழலுக்கு ஏற்புடைய கதைகளாக தான் அமைந்திருக்கும். இப்ப இந்த சிறுகதையில நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 9 சிறுகதைகள் உள்ளன. ஒவ்வொரு சிறுகதைகளும், பெரும்பாலான சிறுகதைகள் அனைத்துமே வந்து பெண்களுடைய அகம்புறம் சார்ந்த கதைகளாகவே அமைந்திருக்கும். இப்ப இந்த 9 சிறுகதைகளுடைய பலம் என்னவென்று பார்த்தோம்னா பாத்திர படைப்பு. ஒவ்வொரு பாத்திர படைப்பும் அந்த பாத்திர படைப்பின் மூலம் காட்டப்பட்டுள்ள அந்த உளவியல் கூறுகள் தான் வந்து இந்த சிறுகதைகளுடைய பலமாக அமைந்திருக்கும். இந்த ஒவ்வொரு சிறுகதைகளை நம்ம வாசிக்கும் பொழுதும் அந்த சிறுகதைகள் மூலம் காட்டப்பட்டிருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் ஏதோ ஒரு தருணத்துல நமது வாழ்க்கையில சந்தித்த கதாபாத்திரங்களாகவோ, அல்லது சந்தித்து கொண்டிருக்கிற கதாபாத்திரங்களாகவோ, அதுவும் இல்லைன்னா எதிர்காலத்துல நம்ம கண்டிப்பா சந்திக்கக்கூடிய கதாபாத்திரங்களாகவே அமைந்திருக்கும். அப்ப நமது இயல்பு வாழ்க்கையில அமைந்துள்ள கதாபாத்திரங்களாக இருக்கிறதுனால இந்த கதைகள் உள்ள நம்பகத்தன்மை ரொம்ப கூடுதலாகவும் இருக்கும். இன்னொன்னு வந்து நமது வாழ்க்கையோட தொடர்புடையவர்களாகவே அவங்க இருப்பாங்க. அந்த இயல்பு, அந்த யதார்த்த உண்மைகள் அனைத்துமே வந்து இந்த ஒவ்வொரு சிறுகதையை நம்ம வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த சிறுகதையிலே நம்ம பார்த்தோம்னா முதல் சிறுகதை அலிசா. அலிசா சிறுகதையில நம்ம பார்த்தோம்னா ஒரு சிறுமியோட வாழ்க்கை வந்து இந்த கதையில காட்டப்பட்டிருக்கும். இப்ப அந்த சிறுமி ஒரு குழந்தை வளர்ப்புல உள்ள அந்த உளவியல் கூறுகள் வந்து இந்த அலிசா சிறுகதை மூலம், அலிசா, அலிசாவோட அப்பா அம்மா மற்றும் அவங்களோட தாத்தா பாட்டி மூலம் வந்து அந்த குழந்தை வளர்ப்புல உள்ள உளவியல் கூறுகள் அந்த அலிசா சிறுகதையில காட்டப்பட்டிருக்கும். இப்ப 2 தலைமுறையினர். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அலிசாவோட தாத்தா பாட்டி, அலிசாவோட அப்பா அம்மா. அப்ப அந்த தாத்தா பாட்டிக்கும் அந்த அப்பா அம்மா, அந்த 2 தலைமுறையினர்களுக்கு இடையே உள்ள அந்த வளர்ப்பு முறை வந்து அலிசா சிறுகதையில காட்டியிருப்பாங்க. இப்ப அலிசா சிறுமியா இருக்கும் பொழுதே முதல்ல சிங்கப்பூர்ல வளர்க்கப்பட்டு, நகரத்துல வளர்க்கப்பட்டு, பிறகு வந்து தாத்தா பாட்டியால தீவுல வளர்க்கப்படுறாங்க.
அப்ப நகரத்துல வளர்க்கப்படும் பொழுது ஒன்னு ஒன்னா சொல்லி கொடுக்கப்பட்டு, அவங்க அம்மா அப்பா வந்து ஒன்னு ஒன்னா சொல்லி கொடுக்கப்பட்டு கட்டுப்பாட்டுடன் அந்த பிள்ளைய வளர்க்கறாங்க. வசதிகள்லாம் வந்து அதிகமா செய்து கொடுத்து வளர்க்கறாங்க. பிறகு தாத்தா பாட்டி கூட ஒரு தீவுல வளரும் அந்த சூழல் ஏற்படும் பொழுது அலிசாக்கு வந்து தாத்தா பாட்டி வந்து எந்த ஒரு கட்டுப்பாடு எதுவுமே விதிக்காம சுதந்திரம் கொடுத்து அந்த பிள்ளைய வளர்ப்பாங்க. அதாவது எப்படின்னா, தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கற்றுக்கொண்டு, தன்னாலவே கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப அந்த பிள்ளை சுயமாக இயங்கணும், அந்த ஒரு அடிப்படையில அலிசாவை வளர்ப்பாங்க. அப்ப கட்டுப்பாட்டுடன் வளர்க்கப்பட்டு கட்டுப்பாடு இல்லாம ஒரு வளர்ப்பு முறை வரும் பொழுது அந்த அலிசா எப்படி தடுமாறுறாங்க, ஒரு சிறுமிக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அந்த சுதந்திரம் அந்த பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு சவால கொடுக்குது என்பதுதான் வந்து இந்த அலிசா சிறுகதையில நம்ம அலிசா மூலம் பார்க்கலாம். இப்ப அலிசாக்கு அந்த ஒரு சுதந்திரத்தையும் அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம கொடுக்கும் பொழுது அலிசாவோட அடிப்படையே வந்து ரொம்ப தடுமாறும். அடிப்படையான ஒரு விஷயம் குளியல், அந்த குளியலே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப கட்டுப்பாட்டுடன் ஒரு பிள்ளைய வளர்த்து வளர்த்து ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அந்த பிள்ளையோட அடிப்படை விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தடுமாற்றமா இருக்கும். ஆனா அலிசா தாத்தா பாட்டி கூட வளரும் பொழுது அவங்களோட அந்த கட்டுப்பாடு எல்லாம் குறைத்து கொண்டு அவங்க சுயமாக இயங்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கதையில வர ஒரு சூழல், அலிசாவும் அலிசாவோட தாத்தாவும் மீன் பிடிக்க போவாங்க. அப்ப அந்த அலிசாவோட தாத்தா மீன் பிடிக்கிற முறை கூட ஒண்ணுத்தையுமே சொல்லி கொடுக்க மாட்டாரு, அவரு வந்து போன்றோட மீன் பிடிக்க ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி அலிசாவும் தாத்தா கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த மீன் பிடிக்கிற விஷயத்த அவங்க பார்ப்பாங்க. இப்ப நான் அதை பார்த்து அவங்க சுயமாக இயங்குவாங்க. இப்ப தாத்தா வந்து மீன் பிடித்ததுக்கு அப்புறம் அலிசா கிட்ட அந்த தூண்டில கொடுத்து சுயமாக மீன் பிடிக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு சமயத்துல கூட அலிசா என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒன்னு ஒன்னா கேட்காம அவங்க தாத்தா என்ன செய்தாங்க அதை வைத்து கொண்டு அலிசா வந்து சுயமாக இயங்குவாங்க. அப்ப அவங்க மீன் பிடிக்கிற அந்த தருணத்துல அந்த புழு வந்து கை தவறி கீழே விழுந்துடும். அப்ப அது சிறுமினால அவங்க முத பயப்படுவாங்க, தடுமாறுவாங்க, அந்த புழுவை எடுக்கணுமா இல்ல புதுசா நம்ம எடுத்து வைக்கணுமா அப்படி தடுமாறுவாங்க. ஆனா எந்த ஒரு தருணத்திலயும் அந்த தாத்தா கிட்ட கேட்க மாட்டாங்க அடுத்து என்ன செய்யணும்னு. அவங்க பார்த்ததை வைத்தே அந்த பிள்ளை வந்து சுயமாக இயங்குவாங்க. கடைசியில அந்த மீனையும் அவங்க பிடிப்பாங்க. இந்த சாதாரண மீன் பிடிக்கும் விஷயத்துல தொடங்கப்பட்டு அவங்களோட அந்த வளர்ப்பு முறை, கட்டுப்பாடு இல்லாம சுதந்திரம் கொடுத்து வளர்க்கும் முறை வந்து அந்த அலிசாவோட மரண தருவாயில கூட ரொம்ப உதவியாக இருந்தது. அப்ப இந்த கதையில நம்ம என்ன பொதுமைப்படுத்தி கொள்ளலாம்னா, கட்டுப்பாடு எதுவுமே இல்லாம ஒரு சுதந்திரத்தை சிறு வயதுல இருந்து அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து இயல்பாகவே நம்பிக்கை, தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள மேலோங்கும். யாரையும் எதிர்பார்த்து வாழாம சுயமாகவே இயங்க அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சுயமாக இயங்கும் அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு தன்னால வந்துடும். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு நம்ம கொடுக்கும் பொழுது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த அகத்திறப்பு, அவங்களுடைய மனம் திறந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் வந்து மேலோங்கும் என்பதை வந்து இந்த அலிசா சிறுகதை மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து இளவெயில் சிறுகதை. இந்த சிறுகதை தொகுப்புல உள்ள இரண்டாவது கதை வந்து இளவெயில். இளவெயில் சிறுகதையில வந்து நீலமலர் என்ற கதாபாத்திரம் மூலம் ஒரு புதிய தாயுடைய சவால், அந்த ஒரு மனநிலை வந்து காட்டப்பட்டிருக்கும். இப்ப இந்த கதையில நான் சொல்ற புதிய தாய் வந்து என்னன்னா, பல வருடங்களுக்கு பிறகு முதல் குழந்தையே பெற்றெடுத்த ஒரு தாய். அவங்களும் இளம் வயது ஒரு அம்மாதான். இப்ப நம்ம பொதுவாவே பார்த்தோம்னா முதல் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாய்கிட்டையும் மன அழுத்தம் வந்து இயல்பாகவே இருக்கும். அதை வந்து மருத்துவ ரீதியில வந்து போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இயல்பான அந்த மன அழுத்தத்தை அவங்களுக்கு இடையிலிருந்து குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவங்களுடைய கணவன், குடும்பத்தினர், சமூகத்தினர், இவங்க அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தா மட்டுமே அவங்களால அந்த மன அழுத்தத்தை கடந்து அவங்களோட வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு வாழ முடியும். ஆனா இந்த கதையில வர நீலமலர் இவங்க நால்வருடைய ஆதரவு கிடைக்காம ஒரு சவாலான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுடைய கணவனோட முழு அன்பு அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கான நேரம் இல்லாமை, அப்புறம் உருவக்கேலி, சமூகத்தினர் மூலம் வந்து உருவக்கேலி போன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. அப்ப இயல்பாகவே அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு. இந்த மன அழுத்தம் வந்து மேலும் மேலோங்கி அவங்களுடைய இயல்பு நிலையை அவங்க இழக்கிறாங்க. நாளடைவுல அந்த மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு ஞாபக மறதியை உண்டாக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து அவங்களோட தாய்மையை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம தனது உலகமாகவே அந்த குழந்தைய வளர்க்கிறாங்க. ஆனா அந்த மன அழுத்தமும் ஞாபக மறதியும் என்ன பண்ணுதுன்னா,
நாளடைவுல அவங்க குழந்தையே இழக்க வைக்குது. அவங்க ஞாபக மறதியில அவங்க குழந்தையே இழக்கிறாங்க. அப்ப இந்த கதையில வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, பொதுவா வந்து தாய்மை வந்து உன்னதமான விஷயம், புனிதமான ஒரு விஷயமா தான் நம்ம சொல்லி சொல்றோம். அப்ப அந்த தாய்மைக்கு பின் ஆதரவு கிடைக்கல, முழுமையான ஆதரவு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கலன்னா அந்த தாய்மை எப்படி வந்து அவங்களுக்கு பாரமா மாறுது, அவங்க குழந்தையை இழக்கும் நிலைக்கு அது ஆளாகிறாங்க அவங்க. இன்னொன்னு, இந்த கதை நடக்கும் களம் வந்து நகர்ப்புற சூழல். ஒரு வேலை செய்யும் தாய், நகர்ப்புற சூழல்ல வாழும் தாய், அந்த ஒரு அழுத்தம், அந்த பழு, அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருந்தா அவங்க அவங்க குழந்தையை இழக்கிறதுக்கு அந்த சூழல் வந்து காரணமா இருக்கும் என்பதை வந்து இளவியல் சிறுகதையில கதாசிரியர் காட்டியிருப்பாங்க. அடுத்து மூணாவது கதை வந்து காவடி சிறுகதை. காவடி சிறுகதை, அந்த சிறுகதையோட தலைப்பே வந்து படிமமாக அமையுது. இப்ப இந்த காவடி சிறுகதையில வந்து ஒரு பாட்டியோட மனநிலை வந்து காட்டப்பட்டிருக்கும். முதுமை காலத்துல இருக்கிற ஒரு பாட்டி, அவங்க வந்து நீரிழிவு நோயினால மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த கதையில வர அந்த பாட்டி வந்து உடல் ரீதியில வந்து வலுவை இழந்திருந்தாலும் மன ரீதியில வந்து ரொம்ப வலுவான ஒருத்தவங்களா இருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்களோட பெயர், அவங்களோட பேரன் பேத்தி பெயர்கள் கூட அவங்களுக்கு நினைவில் இல்லை. ஆனா அவங்களோட இளமை கால நினைவுகளை வந்து அவங்களால துல்லியமாக நினைவில் வைத்து கொண்டு சொல்ல முடியுது. அப்ப அந்த இளமை கால நினைவுகள் எவ்வளவு இனிமையான ஒரு நினைவுகளா இருந்திருந்தா அவங்களோட பிள்ளைகள் பேர் கூட நினைவில் இல்லை, ஆனா அந்த இளமை கால நினைவுகளை அவங்களால சொல்ல முடிகிறது. இந்த கதையில வர பாட்டிக்கு வந்து சிறு வயதுல இருந்து என்ன ஆசைனா, தைப்பூசம் பாக்குறதுல ரொம்ப பெரிய ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் காவடி தூக்கணும், அந்த ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்ப அவங்க மருத்துவமனையில ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அந்த தருணத்துல கூட அந்த உடல் ரீதியில அவங்க வலுவை இழந்திருந்தா கூட அவங்க போய் அந்த தைப்பூசத்தை போய் பார்க்கணும், அந்த காவடியை தூக்கணும், அந்த ஒரு ஆசையில அவங்க இருப்பாங்க. இது வந்து அந்த காவடி எங்க வந்து படிமம் ஆகுதுன்னா, அவங்க சிறு வயதா இருக்கிறப்ப ஏன் வந்து காவடி தூக்க கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, உனக்கு அந்த உடல் வந்து அந்த சக்தி இருக்காது, உன்னுடைய உடல் வந்து அந்த வலியை தாங்காது, அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க காவடி தூக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களோட முதுமை காலத்துல அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்துல அவங்க உடல்ல அந்த காவடியை காட்டிலும் அதிகமான வலியை தாங்கக்கூடிய ஊசிகள் வந்து ஏற்றப்படுது. இப்ப அங்கதான் அந்த இரண்டு வலியும் ஒண்ணுதான், எந்த உடல் வந்து அந்த வலியை தாங்க முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த உடல் அதை விட தாண்டிய வலிகளை தாங்குகிறது என்ற ஒரு படிமத்தை வந்து இந்த சிறுகதையில கதாசிரியர் சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த சிறுகதையில வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வயதானவர்களுக்குரிய அந்த உளவியல் வந்து காட்டப்பட்டிருக்கும். இப்ப பொதுவாகவே நம்ம வயதானவர்கள் நம்ம பார்த்தோம்னா உடல் நலம் சரியில்லாத தருணத்துல அவங்கள வந்து நீங்க இதை செய்யாதீங்க, உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களால அதை சட்டுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க பிடிவாதமா இருப்பாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு உளவியல் கூறு வந்து இந்த பாட்டி மூலம் காட்டப்பட்டிருக்கும். இப்ப நம்ம இன்னொன்னு என்ன பொதுமைப்படுத்தி கொள்ளலாம்னா, என்னதான் நம்ம உடல் ரீதியாவோ உடல் ரீதிய வலு இழந்திருந்தாலும் மன ரீதியில நம்ம வலுவா இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையையும் கடந்து நம்ம வாழ்க்கைய வழி நடத்திடலாம், அந்த ஒரு உண்மையை வந்து காவடி சிறுகதை மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து சீனலட்சுமி. இந்த சிறுகதையோட தலைப்பான சிறுகதை தான் வந்து சீனலட்சுமி. முழு தலைப்பு வந்து சீனலட்சுமியின் வரிசை. இப்ப இந்த சீனலட்சுமியின் வரிசை, அந்த சீனலட்சுமி பெயர்லே வந்து அடையாள குழப்பம் வருது. சீனலட்சுமி, இவங்க சீனரா லட்சுமியா, தமிழர்களா சீனர்களா, அப்படி ஒரு அடையாள குழப்பம் வருது. இந்த கதையில வர சீனலட்சுமி சீன குடும்பத்துல பிறக்கப்பட்டு தமிழர் குடும்பத்துல அவங்க வளர்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட அடையாளம் வந்து தமிழ், புடவை கட்டி கொள்வது, தமிழ்ல பேசுவது தான் வந்து அவங்க அடையாளமா வைத்துக் கொள்றாங்க. ஆனா அவங்க தோற்றத்துல சீனரா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த அடையாள சிக்கலை அவங்க சின்ன வயசுல இருந்து அனுபவிக்கிறாங்க. அப்ப அந்த அடையாள சிக்கலை போக்குறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு வழிதான் நீண்ட வரிசைகள். நீண்ட வரிசைகளை நிற்கும் பொழுது மற்றவர்கள்கிட்ட அவங்க பேசுற ஒரு நிலை ஏற்படுது. அந்த நிலையை வந்து அவங்க அடையாளம், நான் வந்து தமிழவங்க தான், அந்த ஒரு அடையாளத்தை காட்டிக்கிறதுக்கு அவங்க நீண்ட வரிசைகளை நிற்பாங்க. இன்னொன்னு, இந்த சீனலட்சுமி இன்னொரு பாத்திரத்துல நம்ம பார்க்கணும்னா இல்லத்தரசிகளோட மனநிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப பொதுவாகவே வந்து இல்லத்தரசிகள் நம்ம பார்த்தோம்னா அவங்க
சின்ன பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க தனிமையை வந்து சீக்கிரம் உணர மாட்டாங்க, எப்பொழுதுமே வேலைய அந்த மாதிரி இருப்பாங்க. எப்ப அவங்களோட பிள்ளை வந்து வளர்ந்து கல்லூரிக்கோ அல்லது வந்து வேலை இடத்துக்கு போகும் பொழுதோ அப்பதான் வந்து அவங்க அவங்களுடைய தனிமையை வந்து உணர்வாங்க. அப்ப அந்த தனிமையை போக்குறதுக்கும் சீனலட்சுமி எடுத்துக்கொண்ட வழிதான் நீண்ட வரிசைகள். சீனலட்சுமிக்கு நீண்ட நீண்ட வரிசைகள்ல நின்று பொருள் வாங்க ஆசை. அவங்களுக்கு வந்து இந்த வரிசைலாம் வந்து சின்னதா கட்டையா இருந்தா பிடிக்காது, நீண்ட வரிசையா இருக்கணும். நீண்ட வரிசைக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க நிற்பாங்க. பொதுவா யாரும் நீண்ட வரிசையை விரும்ப மாட்டோம். இந்த அவசரமயமான உலகத்துல கண்டிப்பா யாரும் விரும்ப மாட்டோம். அதற்கு முதல் காரணம் நம்ம சோம்பேறித்தனமும் ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு வந்து அவசரமா நம்ம போற நேரத்துல நீண்ட வரிசையை நம்ம நிச்சயம் விரும்ப மாட்டோம். ஆனா சீனலட்சுமி நீண்ட வரிசையை தான் விரும்புவாங்க. மொத்தம் எத்தனை வரிசையில நின்றுருக்காங்க கூட அவங்க ஒரு புக்ல எழுதி வச்சிருப்பாங்க, புத்தகத்துல நான் இத்தனை வரிசையில நின்றேன். அந்த நீண்ட வரிசைகளை வந்து அவங்க பெருமையா சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து வரிசைகள்லயே இத்தனை வகை இருக்குன்னு வந்து சீனலட்சுமி வந்து இந்த கதையில நமக்கு காட்டியிருப்பாங்க. நீண்ட வரிசையை காட்டிலும் வளைந்து வளைந்து போற வரிசை தான் வந்து சீனலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்பதான் வந்து இன்னும் நேரம் போகும் அந்த ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க அடையாளத்தை காட்டிக்கிறதுக்கு அவங்க நீண்ட வரிசையை பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு அவங்களோட அந்த தனிமை வெறுமையை போக்குறதுக்கு அவங்க நீண்ட வரிசைகளை பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு சீனலட்சுமி அந்த கதையிலே அவங்க சொல்லுவாங்க, நீண்ட வரிசையில நிற்பது வந்து அவங்களுக்கு ஒரு தியானம் மாதிரியா. அப்ப அந்த தியானத்தை அவங்க விரும்பி செய்வாங்க. அந்த அவங்களோட அந்த நீண்ட வரிசையோட பழக்கமே வந்து ஒரு கோயில் மூலம் தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்ப அந்த இன்னொன்னு வந்து சிங்கப்பூரோட அந்த ஒழுங்குமுறையை வந்து இந்த கதையில நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் நிற்கும் அந்த ஒழுங்குமுறை வந்து இந்த கதையில சீனலட்சுமி கதை மூலம் நம்ம பார்க்க முடியும். அப்ப ஒரு இல்லத்தரசியோட மனநிலையும் இந்த சீனலட்சுமி சிறு கதையில நம்ம பார்க்கலாம். அடையாள சிக்கலை எதிர்நோக்கின்றவர்களுடைய அந்த ஒரு மனநிலையும் நம்ம இந்த சீனலட்சுமி சிறுகதையில பார்க்கலாம். அடுத்து தேக்காவில் ஒரு பாலம் அந்த ஒரு சிறுகதை இந்த கதையிலே வருது. இப்ப இந்த கதையில வந்து இயல்பாகவே ஒரு போராட்ட குணமுடைய ஒரு பெண்ணுடைய கதையாதான் இந்த தேக்காவில் ஒரு பாலம் கதை அமைந்திருக்கும். இந்த கதையில வர அந்த பெண் அக்கால் அவங்க வந்து முகாம்ல சேரணும், முகாம்ல சேர்ந்து இந்த நாட்டுக்காக போராடணும் அந்த ஒரு மனநிலையில அந்த மனப்பக்குவத்துல அவங்க முகாம்ல நுழைவாங்க. ஆனா அந்த முகாம்ல நுழைந்த பிறகு அங்க உள்ள ஜாதி பிரச்சனைனால அவங்க அந்த முகாம்ல இருந்து தணிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு சமையல் வேலை மட்டும்தான் அவங்க வேலைன்னு கிடைக்கும். அப்புறம் நாளடைவுல வந்து இல்ல கண்டிப்பா அந்த போராட்ட குணம் இயல்பாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை போகாது. கண்டிப்பா நானும் வந்து போருக்கு போவேன், நானும் சண்டை போடுவேன் அந்த ஒரு மனநிலையிலே அவங்க வந்து அந்த முகாம்ல நாளை கிடக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் வந்து சிக்கல்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆனா கடைசியில அந்த பெண் உணர்றாங்க, போராட வேண்டியது வந்து நாட்டுக்காக இல்ல என்னோட அடையாளத்துக்காக, அந்த ஒரு நிலையை வந்து இந்த தேக்காவில் ஒரு பாலம் வந்து நமக்கு உணர்த்தும். இப்ப இந்த கதையில நம்ம என்ன ஒரு விஷயத்த நம்ம பொதுமைப்படுத்தலாம்னா, ஒரு இயல்பாகவே போராட்ட குணமுடைய ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களால வந்துட்டு எவ்வளவு இன்னல்களை கடந்து வந்தாலும் அவங்களோட இலக்கு வந்து மாறாது. இந்த கதையில வர அக்காவும் அப்படிதான், நிறைய அவங்க அனுபவித்து வருவாங்க, நிறைய இன்னல்களை அந்த முகாம்ல சந்திப்பாங்க. ஆனா எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து அந்த போராட்ட குணம் வந்து எங்கேயுமே குறையல. அந்த போராட்ட குணத்தை வந்து இலக்கு வாருமே தவிர, நாட்டுக்கு போராடுறதுக்கு முன்னுக்கு என்னோட அடையாளத்துக்கு நம்ம அதை போராடணும், நான் யார் அதை வந்து அந்த அக்கா அந்த கதையில வர அக்கால் வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்து வந்து நிர்வாணம்னு ஒரு சிறுகதை. அதுல வந்து தாய் மகளுக்கான உறவு வந்து காட்டப்பட்டிருக்கும். பொதுவா நம்ம கதைகள் பார்த்தாலும் சரி, திரைப்படங்கள்ல பார்த்தாலும் சரி, அப்பா மகள் உறவு வந்து அதிகமா காட்டப்பட்டிருக்கும். இல்லாட்டினா அம்மா மகன் அவங்களோட உறவு காட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த கதையில வந்து தாய் மகள் இரண்டு பெண்கள் அவங்களுடைய உறவு வந்து காட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த கதையில வர தாய்க்கும் மகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, தாய் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள தாயாகவும் எதுவுமே வந்து சுயமா செய்து கொள்ளும் ஒரு தாயாக இருக்கிறாங்க. மகள் வந்து ரொம்ப கோபப்படுற மகளாக, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுற மகளாகவும் ரொம்ப வேலை பழு அந்த மாதிரி இருக்கிற மகளாகவும் இருக்காங்க. அப்ப சுயமாக செய்து கொள்ளும் ஒரு தாய், கூச்ச குணமுடைய அந்த தாய் வந்து புற்றுநோய்க்கு ஆளாகிறாங்க. அந்த புற்றுநோயிலிருந்து அவங்க மீண்டு வந்து கொண்டிருக்கிற தருணம். அப்ப அந்த சமயத்துலதான் மகளுக்கும் அந்த தாய்க்கும் வந்து உறவு வந்து மலருது. அதற்கு முன்பு அந்த வேலை பழுனால அந்த மகள் வந்து தாயை பாதுகாக்கும் பொழுது பராமரித்து கொள்ளும் பொழுது வந்து நிறைய சவால்கள் சிக்கல்கள் அவங்க எதிர்நோக்குவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளுமே நிறைய சண்டைகள் வர்றது,
என்னதான் சண்டை அந்த மகள் வந்து அவங்க அம்மாவை ஏசினாலும் திட்டினாலும் அந்த அம்மா வந்து எந்த ஒரு இடத்துலயும் வாய் தொடர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, மௌனம் வழி அந்த நிமிடத்தை அந்த தருணத்தை வந்து அவங்க கடந்து செல்வாங்க. இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள அந்த உறவு வந்து மீண்டும் மலரும். தாய் வந்து மகளாக மாறும் தருணமும் அந்த மகள் வந்து தாயாக மாறும் தருணமும் அந்த ஒரு தருணத்துல ஏற்படும். ஒரு உடை மாற்றும் கடையில, உடை விற்கும் கடையில அவங்க மகள் இத்தனை நாளா ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு அழைப்பு வரும். ஆனா அந்த சமயத்துல அந்த அழைப்பை எடுக்காம அவங்க அம்மா கூட அவங்க நேரத்தை செலவிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல என்னன்னா அந்த அழைப்பு அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க அம்மா கூட இருக்கும் அந்த தருணம் மீண்டும் அவங்களுக்கு வராது. அந்த ஒரு நிலையை உணர்ந்து அந்த மகள் வந்து செயல்படும் பொழுது இந்த கதையோட அந்த கவித்துவம் அந்த அழகியல் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த தாய் மகளுக்கான உறவு வந்து இந்த கதையில ரொம்ப நேர்த்தியா காட்டப்பட்டிருக்கும். இப்ப இதே மாதிரி இன்னும் சில கதைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கதைகளும் வந்து பெண்களுடைய அகம்புறம் சார்ந்த ஒரு கதைகளாக தான் இருக்கும். பொதுமைப்படுத்திக்கணும்னா இந்த 9 சிறுகதைகளையும் நம்ம ஒரு விஷயத்தை வைத்து பொதுமைப்படுத்தி கொள்ளலாம்னா மரபு வழி சொல்லப்படுகின்ற ஒரு பெண்களுடைய அந்த வாழ்க்கை மனநிலை வந்து மரபு வழி இருக்கின்ற பின்னாடி இருக்கிற அந்த உண்மை அந்த கதைகளை வந்து இந்த கதையில நம்ம பார்க்கலாம். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த தாய்மை வந்து உன்னதமான விஷயம்தான். ஆனா அந்த தாய்மைக்கு பின்னாடி இருக்கிற வழி அது வந்து பொதுவா நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சிறுகதையில நம்ம அதை பார்க்கலாம். அதே மாதிரிதான் இல்லத்தரசிகளுடைய அந்த வலி, அந்த வலியை வந்து இந்த கதையில முக்கியமா என்ன இன்னொன்னு பொதுமைப்படுத்தி கொள்ளுன்னா இது எல்லாமே வந்து ஒரு நவீன சூழல்ல தான் நடக்கும். இப்ப சிங்கப்பூர் போன்ற ஒரு நவீன சூழல், மலேசியா போன்ற ஒரு நவீன சூழல்ல நம்ம வாழ்க்கையை வழி நடத்தும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நம்ம எதிர்நோக்குவோம். அதை வந்து இந்த கதையில நம்ம வாசிக்கும் பொழுது நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஒவ்வொரு சிறுகதைகளையும் நம்ம வாசிக்கும் பொழுது பெண்களுடைய அகம்புறம் சார்ந்த விஷயங்களையும் அவங்க கடந்து செல்கின்ற பரிணாமத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மிக சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா ஒரு சிறப்பான எடுத்துரை போடு நிதானமாக அந்த கதையினுடைய அனைத்து தளங்களையும் கவனப்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. வாழ்வியல் பாடமாக ஒவ்வொரு கதைகள்ல இருந்தும் உணர்த்தக்கூடிய அந்த உண்மைகளெல்லாம் எடுத்துரைத்து, ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு அடையாள சிக்கல் அந்த சீனலட்சுமி கதையில் இருந்து தொடங்கி மிக சிறப்பாக நூல் கருத்துரை வழங்கிய செல்வி சாலினி பரமசிவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு முனைவர் ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை சொல்லியிடம் கதை கேட்டது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருந்தார் மலேசிய ஈப்போ ஆசிரியை சாலினி பரமசிவம். உண்மையிலேயே அந்த கதை சுருக்கமே ஒரு கதையினுடைய முழு வடிவத்தை தந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. துவக்கத்திலேயே சிறுகதையினுடைய தன்மையை சொல்லி பேசுவது மிகப்பெரிய ஆற்றல். இந்த கதை நூல் இதை மட்டும்தான் உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது என்பது போல அறம் புறம் சார்ந்த இரண்டு கூறுகளை மையமாக வைத்து இந்த கதை படைக்கப்பட்டிருக்கிறது என்ற பொழுதே அதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை ஏற்படுத்தி தன்னுடைய பேச்சினை துவக்கிய பான்மைக்கு பாராட்டுக்கள். பாத்திர படிப்பினுடைய பலம், கதாபாத்திர நிகழ்வில் சந்திக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பு, அந்த கதாபாத்திரத்தின் நம்பகத்தன்மை, இயல்பு, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த உண்மைத்தன்மை போன்றவற்றை இந்த கதாசிரியர் இந்த கதையிலேயே மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்று கதாசிரியருக்கும் ஒரு பாராட்டுதலை தந்து கதைக்குள் சென்றது. முதல் கதையாக வந்தது அலிசா என்கின்ற கதை. இதுல வாழ்க்கை, குழந்தை, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, அந்த குழந்தை வளர்ப்பில் இருக்கின்ற அந்த உளவியல் பான்மை, அந்த உளவியல் கூறுகளுக்கு எப்படி வந்து வளர்க்குகின்ற முறையில், சுதந்திரத்தோட வளர்ந்தா எப்படி இருக்கும், சுதந்திரம் இல்லாமல் கட்டுப்பாட்டோடு ஒன்று ஒன்றுக்கு செஞ்சு வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக, அதாவது என்ன சொல்லுவோம், வகைத்தொகை செய்து காட்டிய பான்மை பாராட்டுக்குரியதாக இருந்தது. சிங்க நகரில் வளர்ந்த அலிசா ஒரு தீவில் வளர்க்கப்படுகிறாள். சிங்கையில் வளர்க்கின்ற பொழுது அப்பா அம்மா இதை செய்யாத, அதை செய்ய, இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுக்கறது, செய்யவானான் கட்டுப்படுத்துறது, இப்படி ஒரு கட்டுப்பாட்டு சூழலே நகர்த்தி செல்லுகின்ற அந்த பெண் ஒரு சூழல தன்னுடைய பாட்டி வீட்டுல போய் வளர தீவுல வளர்கின்ற பொழுது அவளுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கிறது. இப்ப அந்த பெண்ணுக்கு சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை
கிடைக்கவில்லை. ஏன்னா பயம், இதை செஞ்சா தப்பா போயிடுமா, ஏன்னா கட்டுப்படுத்தப்பட்டு அப்படியே இருக்கிறதுனால இப்ப அவளால அது செய்ய முடியல என்கின்ற அந்த ஒரு தன்மையை காட்டுகின்ற அந்த உளவியல் கூறினை ரொம்ப அழகாக தொட்டு சென்றது. சுதந்திரம் கவலை தருகிறது அவளுக்கு, அந்த சுதந்திரம் அவளுக்கு வந்து பயன்படுத்த தெரியல, அடிப்படையிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது, கட்டுப்பாடு சுயத்தை மழுங்க செய்கிற இந்த வார்த்தை நம்ம ஷாலினி போட்டாங்களா இல்ல கதையில இருக்கிறது இல்ல, கட்டுப்பாடு சுயத்தை மழுங்க செய்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. அனுபவத்தால் மீன் பிடிப்பது காட்டப்படுகிறது, மீனை எப்படி பிடிக்கணும், புழு எடுத்து துண்டில கோக்கணுமா அப்படி என்று சுதந்திரமாக அவளே பழக்கிக் கொள்கிறாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாத சுதந்திர உணர்வு மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்ன அந்த செய்தி. சுதந்திரத்தன்மை தரும் சுய இயக்கம் தானே, அதாவது சுதந்திரம் சுய இயக்கத்தை தானே கொண்டு வரும் என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இவைகளெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு சென்ற அந்த இதுல அடுத்து இள வெயில், அதான இள வெயில், இள எனக்கு வந்து காதல இளவேனில் விழுந்தது, இருந்தாலும் இள வெயில் தான் எழுதியிருக்கேன். தாயின் மனநிலை காட்டப்படுகின்ற ஒரு அழகான காட்சி. முதல் குழந்தையை பெறுகின்ற அந்த பெண், முதல் குழந்தையை பெற்ற, அதாவது காலம் கடந்து முதல் குழந்தையை பெற்ற அந்த தாய், அவள் இயல்பான மன அழுத்தம், அதை போக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய குடும்பம் செய்யாமல் போவது, அதனால் அவளுக்கு ஆதரவு கிடைக்காமல் கணவனிடத்து ஆதரவு இல்லை, குடும்பத்திலிருந்து ஆதரவு இல்லை, அந்த மன அழுத்தம் அதிகமாகி இயல்பு நிலை மாறுகிறது. இயல்பு நிலை மாறுகின்றது தாய்மை விட்டு, தாய்மை விட்டு கொடுக்க கூடாதெல்லாம் விட்டு கொடுத்து மனநிலை மாறி போறா, மறதி ஏற்படுது, அதனால குழந்தையை கூட மறக்க நேர்கிறது, தவிர்க்க நேர்கிறது அப்படின்ற போக்கெல்லாம் காட்டின அந்த உளவியல் தன்மையை அந்த கதை காட்டியிருப்பதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னது. அந்த உளவியலை பிரித்தெடுத்து இந்த வயசுல இவங்களால சொல்ல முடியும் சொன்னா கதையை இன்னும் ஆழமாக இவர் படித்திருக்கிறார் என்று உணர முடிந்தது. தாய்மைக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அதுவே பாழாகும் என்று முத்தாய்ப்பாக சொன்னது பாராட்டுக்குரியது. அடுத்தது காலடி என்பதுல படிமம் என்கின்ற கோட்பாடை வைத்து அந்த கதையை துவக்கினாங்க. பாட்டியின் மனநிலை, அந்த பாட்டிக்கு சின்ன வயசுல காவடி தூக்கணும், காவடி ஊசி குத்திக்கணும் எல்லாம் இருந்தது. நீரிழிவு நோய் வந்து மருத்துவமனையில் இருக்கக்குள்ள கூட அந்த எண்ணம் வலுவாக வருவதற்கு காரணம், இளமையில அவளை செய்யவானான்னு சொன்னதுக்கு அவளுக்கு உடல்ல வலிமை வலு இருக்காது என்பதாலும், இப்ப அந்த வலு இல்லைன்னா கூட அதை செய்யணும்னு நினைக்கிற அந்த மன அழுத்தம், இவைகளெல்லாம் வந்து அந்த பாட்டியினுடைய பாட்டிக்கும் அந்த காவடி என்கிற காட்சிக்கும் காட்டப்படுகின்ற படிமங்களை காட்டுகிறது. மருத்துவமனை இருக்கும் போதும் கூட அந்த அனுபவம் அவளுக்கு வந்து வந்து செல்கிறது. சிறுவயதில் காவடி தூக்க மறுக்கப்பட்டதே இப்போது ஆசையாக அது வெளிப்படுகிறது. மருத்துவ ஊசியும் காலடி, நல்லா பாருங்க, மருத்துவ ஊசியும் காவடி ஊசியும் ஒன்றாக காட்டப்படுகிறது. அந்த மருத்துவ ஊசி குத்துறது உடம்பு நோய் தீர்க்க, காவடி ஊசி குத்துறது வேண்டுதலை நிறைவேற்ற, இந்த ரெண்டு இன்றைக்கு அவளால தாங்கிக் கொள்ள முடிகிறது என்றால் ஏன் காவடி தூக்க கூடாது என்கிற அந்த மனநிலை அவளுக்கு வருகிறது என்று காட்டுகின்ற பொழுது கதையை மிக உள்ளாழ்ந்து படித்த மாணவிக்கு, அதாவது ஆசிரியைக்கு பாராட்டு. அடுத்தது கதையினுடைய தலைப்பாக இருந்த சீனலட்சுமி, சீனலட்சுமி வரிசை என்பதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. அடையாளம், அதாவது சீனலட்சுமி அடையாளமா குழப்பமா, சீன பெற்றோருக்கு பிறந்த பெண், தமிழ் குடும்பத்தால் வளர்ந்த பெண், சீனருடைய தோற்றம், தமிழருடைய அதாவது பண்பாட்டு உடைகள் நாகரிகங்கள் எல்லாம், இந்த அடையாள சிக்கலை போக்குறதுக்கு அவன் நான் சீனச்சி இல்ல ஒரு தமிழ் பெண் தான் என்று காட்டுவதற்காக, தன்னை அடையாளப்படுத்துவதற்காக நிறைய நீண்ட வரிசை எங்கெங்கெல்லாம் வரிசை நிற்குதோ அங்கெல்லாம் போய் வரிசையில் நின்று தன்னை அடையாளப்படுத்திக்குவா அப்படிங்கிறது அவருடைய மனநிலையை காட்டுகின்ற ஒரு செய்தி. இல்லத்தரசிகள் பிள்ளைகள் வளர்ந்த பின் அந்த பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது வருத்தப்படுவாங்க, இனிமேல் நான் தனியா இருக்க போறேன்னு, அந்த நீண்ட வரிசையில் நின்ற வாங்குவதும், அந்த வரிசையில் நின்று அந்த பொருள்களை வாங்குவதும், அந்த வரிசை வளைந்து வளைந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுவதும் சீனலட்சுமிக்கு வழக்கமாக இருந்தது. சீனலட்சுமி விரும்புவதே நீண்ட வரிசையில் நிற்பதைத்தான், அதில் நிற்பதை பெருமையாக சொல்றா, அதையே குறிச்சு வைக்கிறான், இத்தனை இடத்துல நான் நின்ன, இவ்வளவு அந்த தைரியல குறிச்சு வைக்கிறேன், இவ்வளவு இடத்துல இந்த வரிசையில் நின்னன்னு சொல்லும் பொழுது அது பெரிய விஷயமாக அவ அதை எடுத்துக்கிறார், தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய சுயத்தை, இதுதான் நான் காட்டுறதுக்காக அதை எடுத்துக்கிறார் என்பது சொல்லுகின்றது. தனிமை வெறுமையை போக்க, அதே தனிமையும் வெறுமையும் போக்க, அடையாளத்தை வெளிப்படுத்த தியானம் செய்ய, ஏன்னா அவன் வரிசையில் நிற்கக்கூடிய தியானம் செய்வாளாம். இது வந்து கதையாசிரியருக்கிற மிகப்பெரிய கற்பனையாக இருக்கலாம், அந்த கற்பனை இங்க குறைத்து சொன்ன கதையாசிரியும் இங்க விடாம எடுத்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த தியானம் செய்ய அந்த நீண்ட வரிசையை காட்டப்படுகிறது. சிங்கப்பூரில் ஒழுங்குமுறை, அதற்கு அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு, அந்த ஒழுங்குமுறை வரிசைக்கிரமா நிற்பாங்க, அந்த செய்தி அவங்க பதியப்பட்டிருக்கிற ஆசிரியருக்கு பாராட்டு, அதை எடுத்து சொன்ன ஆசிரியருக்கும் பாராட்டு. தேக்காவில் ஒரு பாலம் என்கின்ற கதை, அக்கால் முகாமில் சேரணும்னு ஆசைப்பட்டு சேர்றாங்க. ஏன் முகாமில் இருக்கணும்னா, அங்க போனா போருக்கு போலாம், பல எதிரிகளை வீழ்த்தலாம் நினைச்சு உள்ள போறாங்க. ஆனா பிரச்சனை என்ன வரும், அக்காவை சமைக்க மட்டும்தான் வைக்கிறாங்க, போருக்கு அனுப்பல. ஏன் போருக்கு அனுப்பலாம், ஜாதி பிரச்சனை. அங்கேயும் ஜாதி பிரச்சனை வரும்போது அக்கா நினைச்சு போராடி, அந்த போராட்ட குணத்தினால போராடி போருக்கு போக முயற்சி பண்றாங்க. ஆனாலும் கூட கடைசியா அவங்க ஒரு
ஒரு ஒரு செய்தியை உணர்றாங்க. என்னன்னு சொன்னா, நான் போராட வேண்டியது எதிரியிடம் அல்ல, நம்முடைய சமுதாயத்தில் என்னை வெளிப்படுத்துவதற்கு என்னை காட்டுவதற்கு என்ற அழகான அந்த வார்த்தை எடுத்த வெளிப்படுத்தியது, அந்த கதையாசிரியருக்கு பெருமை சேர்த்தது. இவர்கள் சொன்ன அந்த சின்ன செய்தி, நான் எனக்காக போராடுவதை போராட வேண்டுமே தவிர நான் சமுதாயத்துக்கு போராட வேண்டாம், என என்னை நான் வெளிப்படுத்த போராட வேண்டும் என்ற அந்த அடையாளப்படுத்துகின்ற செய்தி மிக அழகாக இருந்தது. அடுத்த கதையாக வந்தது தாய் மகள் உறவு. அந்த கதைக்கு பேர் என்னால அது சரியா எனக்கு காதுல வேணும், என்ன உறவு தலைப்பு பேருமா? நிர்வாணம். என்னங்க? நிர்வாணமா? ஓகே சரி. அதுல தாய் மகள் உறவு காட்டப்படுகிறது. அது தாய் கூச்ச சுபாவமுடைய தாய், கோபப்படுகின்ற மகள். இந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு நேரத்துல ஒண்ணு சேருகின்றார்கள் என்ற இடம் எதுன்னா, புற்றுநோய் வருகின்ற பொழுது மகள் தன்னுடைய தாயோடு ஒரு அணுக்கமாக அவளை கவனிப்பவளாக அவளோடு பரிந்துரைப்பவளாக இருக்கிற அந்த ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அதாவது தாய் மகள் உறவு, தந்தை மகள் உறவு தான் எப்பவுமே போற்றுதற்குரிய காட்டப்படும், தந்தை தாய் மகன் உறவு காட்டப்படும், இதுதான் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நிலை. ஆனா அங்க தாய் மகள் உறவு காட்டப்படுவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாக காட்டப்படுகிறது. பொதுமை மாறி மரபு வழியில் சொல்லப்படும் பெண்களுக்கே உரிய வாழ்க்கை முறை இதில் மறுக்கப்படுகிறது, மாற்றி காட்டப்படுகிறது இந்த கதையில் பார்க்க முடிகிறது என்றதும், நவீன சூழல் வாழ்க்கை சிக்கல் அனைத்தும் இதில் உணர முடிகிறது என்று சொல்லி இன்னும் இருக்கிற நாலு கதை அவங்க சொல்லல, இருந்தாலும் இந்த கதைகள் இந்த போக்கில் தான் செல்லும் என்றதால் சொன்னது. ஒரு சிறுகதையினுடைய திறனாய்வு போல மிக அழகாக எடுத்துக்கொண்டு தான் எதை சொல்ல வேண்டுமோ எதை விடுக்க வேண்டும், அது மட்டும் இல்ல ஒரு ஒரு கதைக்கு அவங்க ஒரு ஒரு முத்தாய்ப்பு வச்சாங்க. இந்த கதைக்கு இந்த செய்தான், இந்த கதைக்கு இந்த செய்தான்னு சொல்லி முத்தாய்ப்பு வைத்தது கதையை கேட்பவருக்கும் அந்த செய்தியை உள்வாங்குபவருக்கும் அது படிக்கின்ற ஆவலை தூண்டும். இதுதான் ஒரு உண்மையிலே ஒரு திறனாய்வாளர் அல்லது ஒரு சிறுகதையை வாசிப்பு முற்றத்திலே வெளிப்படுத்துகின்ற செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இது ஒண்ணுதான். என்ன செய்யணும்? வாசிப்பை தூண்ட வேண்டும், வாசிக்கிற ஆற்றலை தூண்ட வேண்டும். இப்ப இந்த கதையை படிக்கணுன்ற ஆற்றலை அவங்க அழகா தூண்டிட்டாங்க. என்னென்ன செய்திகளுக்காக இந்த கதையை நாம் படிக்கணும்? லதா அவர்கள் எழுதிய இந்த கதை, அந்த ஒரு ஒரே ஒரு கதையினுடைய தலைப்பா வச்சு, அதாவது அந்த சீன பெண்ணை மையமாக வைத்த அந்த கதையை எடுத்துட்டு போனாங்க. ஆனால் அது உள்ள இருக்கிற எல்லா கதையும் உளவியல் பாங்கோடு எழுதப்பட்டிருக்கிற காட்சி காட்டப்பட்டது. அந்த உளவியல் தன்மையை அழகாக புரிந்து கொண்டு எடுத்து நம்முடைய ஷாலினி அழகா சொன்னது. இவர்கள் எல்லாம் பாராட்டுவதற்கும் போட்டிருக்க முடியுது, ஏன்னா அவங்க படிச்ச அந்த ஈப்போ கல்விக் கழகம் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு நாம வந்து நம்ம குணசீலன் சாருக்கும் ஒரு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்திருந்தோம். ஏன்னா நல்ல ஒரு திறனாய்வாளராக மலர்ந்திருக்கின்ற ஆசிரியர் ஷாலினி அவர்களுக்கு, ஷாலினி பரமசிவம் அவர்களுக்கும் இந்த 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 நிகழ்ச்சியிலே பேச வேண்டும் என்று பணித்து அவர்களை பேசுவதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் குணசீலன் அவர்களுக்கும், ஒவ்வொரு வாரமும் சிறப்பான நிகழ்ச்சியை, சிறப்பான மாணவர்களை, சிறப்பான நூலறிமுகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஐயநாடார் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியுடைய இளநிலை இளநிலை பேராசிரியர் பெருமகள் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், அதே நேரத்துல இந்த வாய்ப்பினை நான் வழங்கி கொண்டிருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும், குறிப்பாக வினோத் சாருக்கும், கேட்டுக்கொண்டிரு மேஜர் இளங்கோவன் அவர்களுக்கும், என்னுடைய முதல்வர் அசோக் அவர்களுக்கும், மற்றும் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, தொடர்ந்து இந்த நிகழ்வு பலன் பல ஆண்டுகளாக நடக்க வேண்டும் என்ற வாழ்த்தினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளகோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மகளை வணக்கம். செல்வி ஷாலினி பரமசிவம் அவர்கள் மிக தெளிவாக நிறுத்தி நிதானமாக கதையை சொல்லுவதோடு இல்லாமல் அதை கருத்தாய்வு திறனாய்வு செய்திருக்கிறார்கள். மிகவும் பாராட்டுக்குரியது. நவரத்தினங்களை போன்ற அந்த 9 கதைகளை உள்ளடக்கிய அந்த சீனலட்சுமி, லதா அவர்கள் எழுதிய சீனலட்சுமி அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய செல்வி ஷாலினி பரமசிவன் அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பான திறனாய்வு, உளவியல், அதில் உள்ள கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் பெண்களாகத்தான், பல வயது பெண்கள், ஒரு குழந்தை, ஒரு தாய், மகள், பாட்டி என்று அனைத்து நிலைகளிலும் பெண்களுடைய அந்த உளவியல் இதை ஆய்ந்து பேசியது மிகவும் பாராட்டுக்குரியது. நல்லதொரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்தியா தமிழ்நாடு சிவகாசி ஐயநாடார் ஜானியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்த்துறை இளம் தமிழ்த்துறை ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் நன்றியை பதிவு செய்து, மிக நேர்த்தியாக படைக்கப்பட்ட இந்த அரங்கம் இன்னும் மெருகேறி சிறப்பு பெறும் என்பதில் ஐயமில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி.
நிறைவாக நன்றி உரை. இன்றைய 82வது நூல் வாசிப்பு முற்றத்திற்கான இந்த அனைத்து ஏற்பாடுகளுக்கும் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் தொடக்க உரையை மிக அழகாக தொடங்கி வைத்த இளநிலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூலின் இன்றைய நிகழ்வினுடைய கருத்துரையாளராக இணைந்து மிக அழகாக சீனலட்சுமி என்கின்ற அந்த நூல் குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியா தேசிய வகை தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியை செல்வி சாலினி பரமசிவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என பாத்திர யதார்த்தம் சிங்கப்பூரினுடைய பின்புலத்தோடு அந்த கதையை மிக அழகாக எடுத்துரைத்தார். அவர்களுக்கு இந்த நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்து இந்த நிகழ்வை மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவர்கள், ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய அனைத்து துறை மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.